ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்மை தூக்கி நிறுத்துது. நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்களை அது மாற்றி அமைக்குது. மனசில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. உங்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எல்லோருமே இன்றைக்கி என்ன வாக்குத்தத்தமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. சில நேரங்களில் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை அதை சார்ந்த தேவ செய்தியை அனுப்புவதற்கு தாமதமாகும்போது சிலர் எங்களை தொலைபேசியில் அழைத்து ஏன் இன்றைக்கு இதை அனுப்பவில்லை என்று கேட்கிறார்கள். தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து இந்த செய்தியை தடையில்லாமல் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. நான் சொல்வது மற்ற சமூக ஊடகத்தின் மூலமாக இந்த வாக்குத்த வசனங்களை செய்திகளை அனுப்புவதை தாமதிக்கிற போது எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு ஏன் இன்றைக்கு அனுப்பவில்லை என்று கேட்கிறார்கள். ஆகவே ஒரு சாரருக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு அல்லது குறிப்பிட்ட வகை மக்களுக்கு இந்த செய்தி ஆறுதலாக இருக்கிறது என்பதை அறிந்து தேவாதி தேவனை துதிக்கின்றோம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன வாக்குத்தமாக இருக்கும் அப்படின்னு அறிகிறதுல வாஞ்சியாக இருக்கலாம். என்ன வாக்குத்தம் இன்னைக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான இறை வார்த்தை, எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மிகப்பெரிய விஷயம், அதை நான் உனக்கு சொல்லுவேன், பெரிய காரியத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். மேலோட்டமாக சொல்லணும்னா, சோதோம் கொமோராவை நான் அழிக்க போகிறேன்ற விஷயத்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். பெரிய காரியம் ஒன்று நடக்க போகுது, ஒரு பட்டணமே தீக்கிரையாக போகுது. இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதே போல சிரிய நாட்டு ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அவன் எடுக்கிறடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் அவனுடைய திட்டமிடலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு சொன்னார். இதை நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் பார்க்கலாம். பள்ளியறையில் பேசினவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அழகாக அவைகளை தெரியப்படுத்தினார். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தெரிய பண்ணுவார், வெளிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார். அதற்கு இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற விஷயம் என்னன்னா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய புத்தி கெட்டாத பல விஷயங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். சில தேவன் மேல் பக்தியுள்ள விஞ்ஞானிகளுடைய சரிதைகளை நான் வாசித்திருக்கிறேன். சர் ஐசக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னும் சர் ஜேம்ஸ் சிம்ப்சன், இப்படி பல விஞ்ஞானிகளுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னு சொன்னா, சில தலைவர்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா, ஆண்டவர் பெரிய காரியங்களை வெளிப்படுத்தினதனால்தான் பல அரிய கண்டுபிடிப்புகளை இந்த தேசத்திற்கு அவர்கள் கொடுக்க முடிந்தது, இந்த உலகத்திற்கு கொடுக்க முடிந்தது. நிறைய தேவ மனிதர்கள் உன்னதமான தெய்வத்தினுடைய கரத்திலிருந்து, சமூகத்திலிருந்து மிகப்பெரிய விஷயங்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அந்த விதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். நிறைய பேர் ஜோமன்றருக்கு வருவாங்க. ஜோமனி முடிச்சுட்டு, பிரதர் ஏதாவது தெரிஞ்சதா பிரதர்னு சொல்லுவாங்க. ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், தரிசனம் இருந்தால் சொல்லலாம், கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்தால் சொல்லலாம். எதுவும் கிடைக்கலன்னா என்ன சொல்கிறது? எல்லாருக்குமே ஆசை என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என் மகனுடைய மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் தெரிவிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். விடாதபடி அவரையே நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலாக மிகப்பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். அப்படி ஒரு 5 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாபிலோனிய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சருடைய காலங்களிலே அவன் ஒரு சொப்பனம் கண்டு கலங்கினான். அவன் தன்னுடைய அரியணையில் அமர்ந்திருந்தபடி தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட இடங்களிலே ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோதிடர்கள், அஸ்ட்ராலஜி படித்த எல்லாரையும் கூப்பிட்டான். இங்கே பாருங்க, நான் ஒரு பொல்லாத சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும், அப்படி செய்யலைன்னா எல்லாரையும் நான் வெட்டி போட்டுருவேன்றான்.
இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இந்த சாஸ்திரிகளுடைய கூட்டத்தில், ஞானிகளுடைய கூட்டத்தில் தேவ மனுஷனாகிய தானியேல் இருக்கிறான். இப்போ யாராலும் அவருடைய சொப்பனத்தையும் சொல்ல முடியல, அவருடைய சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியல. அதனால் எல்லா சாஸ்திரிகளும் ஞானிகளும் அஸ்ட்ராலஜர்ஸ் அத்தனை பேரையும் ராஜா வந்து கொண்டு போட சொல்லிட்டான். அந்த கட்டளை பிறந்துருச்சு. உடனே தளபதியிடத்தில், அதுக்கு கீழே இருக்கிற தலைவனிடத்தில் கோமாக பேசி, ஏன் இவ்வளோ அவசரமாக இந்த கட்டளை போட்டார், என்ன விஷயம்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணான். கொஞ்சம் தவணை கேட்டான், கொஞ்சம் தவணை மட்டும் கொடுங்க, நான் அந்த சொப்பனத்தை சொல்கிறேன். ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லணும். அது எப்படி முடியும், எப்படி ஆகும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் தவணை வாங்கிட்டு வந்த இந்த தானியேல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான். அதான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, இந்த மூணு பேரையும் கூப்பிட்டான். தானியேல் புஸ்தகம் 2:17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய இரக்கம் கிடைப்பதற்காக, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள், தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆச்சரியம், ஒரு மனுஷன் கண்ட சொப்பனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தணும்னா சாதாரண விஷயமா? ராஜா நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தை தானியேலுக்கு கர்த்தர் காமிச்சார். இதை தானியேல் 2:19, தானியேல் 2:29 போன்ற வசனங்களில் நாம் பார்க்க முடியும். சொப்பனத்தையும் கர்த்தர் காண்பித்து சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். மிகப்பெரிய காரியம் தானியேலுடைய வாழ்க்கையில், அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான் அது. நேபுகாத்நேச்சருடைய ஜீவித காலங்களில் நடக்கக்கூடிய பல விடயங்களை ஆண்டவர் சொப்பனத்தில் நேபுகாத்நேச்சருக்கு பேசினார். அந்த சொப்பனத்தையும் கர்த்தர் காண்பித்து கொடுத்தார், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் தெளிவுபடுத்தினார். மிகப்பெரிய நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான் தானியேல். இதன் பிறகு தானியேலுக்கு நிறைய காரியம் வெளிப்படுத்தப்பட்டது, மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. மறைவானவைகள்லாம் கர்த்தருக்குரியவைகள், ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மர்மமாகவே இருக்கிறது, எதை எப்படி செய்வது என்று நமக்கு தெரியவில்லை இல்லையா? சோர்ந்து போகிறோம், கவலைப்படுகிறோம், ஏன் எனக்கு இந்த நிலை என்று வருத்தம் அடைகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே என் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார், நான் உனக்கு மறைவானவைகளை வெளிப்படுத்துவேன். அவரை நோக்கி கூப்பிடணும், அவ்வளவுதான். தானியேல் செய்த மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய நண்பரோடு இணைந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். அந்த கூட்டு ஜெப முயற்சியை எடுக்கிறான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா சோர்ந்து போகாதங்க, நல்ல ஜெப நண்பர்களோடு இணைந்து தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க, நிச்சயமா கர்த்தர் பதிலை கொடுப்பார். புத்தி கெட்டாத பெரிய விஷயங்களை, நம்முடைய அறிவு கெட்டாத பல பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த ரகசியம் வெளிப்படும், கர்த்தருடைய வல்லமை அதை உங்களுக்கு அறிவிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் 16 நிறைவு செய்கிற அந்த தருணத்தில் இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார், என்னை தொட்டார், அவர் என்னை ரட்சித்தார். அவருடைய அன்பை நான் கண்டுகொண்டேன். அந்த 16 வரையில் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது, மிகப்பெரிய ஒரு குழப்பமும் கலக்கமும் நிறைந்தவனாக நான் இருந்தேன். என் வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய ஜீவிதம் அவ்வளவுதான், எல்லாம் முற்றுப்பட்டு விட்டது என்ற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார். என்னுடைய பெற்றோர் இறந்து போயிருந்தனர். என் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருந்தது. ஆண்டவர் என்னோடு பேசினார். தேவனுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு பிரத்யட்சமாய் வந்தன. ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய துவங்கிய போது பல காரியங்களை கர்த்தர் சொன்னார். ஏறத்தாழ 25-30 பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய முதல் பணித்தளத்தில் ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று தவறான ஒரு விதத்தில் பணத்தை சேகரிக்க நாங்கள் முயற்சித்தோம். ஒரு பெரிய கிறிஸ்டியன் மியூசிக் ப்ரோக்ராம் என்று ஒழுங்கு செய்து அதன் மூலம் டிக்கெட்டை விற்பனை செய்து ஒரு ஆலயத்தை கட்டலாம். மிகச்சின்ன வயதில்
அந்த முயற்சியை எடுத்தோம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரே நாளில் ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக 43,000 ரூபாய் எனக்கு கடன் ஆகிவிட்டது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் சொன்னேன், பிரதர், என்னை வீட்டில் உள்ளே வைத்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் செல்லுங்கள், 15 நாள் கழித்து இந்த வீட்டை தரங்க, நான் ஆண்டவரிடத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறேன். என்னுடைய நண்பர் சொன்னார், பிரதர் செத்து போயிடுவீங்க பிரதர், இல்லை இல்லை நான் ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன். இந்த 15 டேஸ் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம். அந்த நாட்களிலே 43,000 என்பது ரொம்ப கஷ்டம்தான், என்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு தொகையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-28 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். சோர்ந்து போனேன். ஆண்டவனோடு பேசினார். நான் தான் இதை அனுமதித்தேன். என்னுடைய அனுமதி நீ பெறவில்லை. உனக்கு ஒரு அனுபவம் வரட்டும் என்று நான் அனுமதித்தேன். சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். உனக்கான உதவி எப்படி வரும் என்று தெரியாது. உன்னுடைய அறிவு கட்டாத விதத்தில் நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பேசிட்டதுனால எனக்கு மிகப்பெரும் நம்பிக்கை. 15 நாள் இரவு பகலாக உபவாசித்து ஜெபித்தேன். நான் அங்கே வீட்டிற்குள் இருப்பது யாருக்கு தெரியாது. வீட்டை பூட்டிவிட்டு என்னுடைய நண்பர் போய்விட்டார். 15 நாளுக்கு பிறகு மிகவும் பலகீனத்தோடு வெளியே வந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த கடன் எல்லாம் மாறிடும். அன்பானவர்களே, சவுதி அரேபியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த சகோதரர்கள், அதில் ஒருவர் என்னை இப்போ குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார், என்னை பார்த்ததும் இல்லை. அவர் தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொன்னார், இந்த ஊரில் இந்த கிராமத்தில் ஒரு வாலிப சகோதரர் ஊழியம் செய்கிறார், அவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் காணிக்கைகளை கலெக்ட் பண்ணி எல்லாம் வேலை செய்கிற, கடினமாக வேலை செய்கிற பிள்ளைகள், குறைந்த சம்பளத்தில் பணி செய்கிறவர்கள் சவுதி அரேபியாவில், அவர்கள் சேகரித்து ஒரு காணிக்கை எனக்கு அனுப்பினார்கள். ஆச்சரியம். ஆண்டவர் சொன்னது போலவே அதே மாதத்தில் என்னுடைய கடன் எல்லாம் தீர்ந்தது, நான் விடுவிக்கப்பட்டேன். சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு தெரிவிப்பார் என்பதை புதிய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் மகிமைப்படுத்திய ஒரு விஷயம் என்னென்றால், கர்த்தருடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தினார். 138-ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் இது இருக்குது. மிகப்பெரிய தெய்வீக வார்த்தை அது. தேவனுடைய வார்த்தை கிடைப்பது என்பது மிக அபூர்வம். ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார், அந்த வார்த்தையை தெரியப்படுத்தினார். கலாத்தியர் 1:12, தீத்து 1:4 இவைகளிலே பவுல் அந்த வார்த்தை எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அதே போல அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார், தெரியப்படுத்தினார். இவர்கள் எல்லாருமே தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், வார்த்தையை கொண்டு விளம்பினார். ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான டாக்டர், அவர்கள் ஒரு சின்ன கிளினிக் நடத்துகிறாங்க, ஊர் மக்களுக்கு நிறைய நன்மை செய்வாங்க. ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்தது, ஊர் மக்கள்லாம் சேர்ந்தாம்மா நீங்கள் நில்லுங்கம்மா, நீங்கள் தலைவர் ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. எல்லாரும் புஷ் பண்ணதுனால இந்த அம்மா எலெக்ஷன் நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் எதிராளிகள் இந்த அம்மாவிற்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த அம்மாவை வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. அது கோடை காலம், மேடான பகுதியில் அந்த ஊர் இருக்கிறது, கேணியில் தண்ணீர் இல்லை, மக்கள் கீழிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கீழே இருந்து குழாய் வழியாக தண்ணீரை மேலே கொண்டு வருவதற்கு பண வசதி செய்ய முடியாது, இந்த பஞ்சாயத்தினால பணம் கையிருப்பு இல்லை. ஆகவே என்ன செய்யறது தெரியல. இந்த தண்ணி கொடுத்து கொண்டிருந்த கிணறு முற்றிலும் வற்றி விட்டது. மிகப்பெரிய பிரச்சனை அந்த அன்பு தாயாருக்கு. அதே போல் கிளினிக்கில் ஒரு சகோதரனை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. வயிறு வலி, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, அவனுக்கு ஒன்றும் சரியாகவில்லை. ஒரு முக்கியமான சகோதரன், எப்படியாலும் சுகம் வேணுமே. இந்த ரெண்டு பிரச்சனைக்காக அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக வேதாமத்தை வாசித்து கொண்டிருந்த போது யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இப்படி வருகிறது, கல்லை எடுத்து போடுங்கள். இந்த வார்த்தை அவர்கள் வாசித்து கொண்டிருக்கிற போது மின்சாரம் கட்டாகிறது, திடீரென்று கீழே பார்க்கிறார்கள், இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு கல்லை எடுத்து போட வேண்டும்
என்று அந்த வார்த்தையை அவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பொறி தட்டியது. இந்த வயிற்று வழியால் துடிக்கிற இந்த சகோதரனை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கல் இருக்கிறது. கல்லை கண்டுபிடித்தார்கள். அறுவை சிகிச்சை செய்து கல்லை எடுத்த பிறகு அந்த சகோதரன் சுகம் அடைந்தான். அவருடைய வழி நீங்கி ஆரோக்கியம் அடைந்தான். நேர அந்த கேணிக்கு போனாங்க. அங்கே ஒரு வேலையாளை உள்ளே இறக்கிவிட்டு, ஊற்று இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கல் அடைப்பு இருக்கிறதா, கொஞ்சம் கடப்பாறை வைத்து குத்துங்கள் என்று சொன்னார். ஒரு வேலையால் போய் ஊற்று வரக்கூடிய பகுதி எல்லாம் ஆய்வு செய்தார். ஒரு கல் ஒன்று இருந்தது, அதில் அந்த கடப்பாறை வைத்து இடித்தார். அந்த கல் பெய்ந்த பிறகு அங்கிருந்து ஒரு ஊற்று வர ஆரம்பித்தது. மடமடமடென்று அந்த கேணி நிரம்ப ஆரம்பிச்சது. இவர் மேலே வருவதற்குள்ளே பாதி கேணியில் தண்ணி வந்து விட்டது. ஒரே சந்தோஷம். ஒரு ஊற்றை ஒரு கல் அடைத்திருந்தது பாருங்கள். இந்த ஒரு வார்த்தை கேட்ட அந்த சகோதரி, மருத்துவ சகோதரி, உடனே காரியத்தில் இறங்கினார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஹோலி ஸ்கிரிப்சர்னு சொல்லக்கூடிய எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் ஊடாக அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி வருகிறார். பெரிய காரியம் அது. யாராலும் நிறைவேற்ற முடியாத, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை, இதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில வெளிப்படுத்தினார். மூன்றாவது, தேவன் கிருபையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், கிருபையை தெரிய பண்ணுகிறார். பெரிய காரியம் கிருபை என்பது, பெரிய விஷயம்தான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னாரு. கிருபையும் ஒரு பெரிய காரியம்தான். 103 சங்கீதம் 11 வசனம் மற்றும் 17 வசனத்தில் பாருங்க, கிருபை ரொம்ப பெருசு. அந்த கிருபையை கர்த்தர் தெரியப்படுத்தினார். 2 புஸ்தகம் 10 வசனத்தில் அந்த கிருபையை கர்த்தர் தெரியப்படுத்தினார், வெளிப்படுத்தினார் என்று பவுலடிகள் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கிருபையை பற்றி நாம் யோசிச்சோன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாக வரும். தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வெகுமதி இந்த கிருபை. இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். அந்த கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, கிருபை எவ்வளவு பெரியது! அந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய கிருபையை நாம் சுதந்திரிக்கணும். தேவனுடைய கிருபையை நாம் அனுபவிக்கணும். இந்த கிருபை ரொம்ப பெருசு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் இந்த கிருபை வெளிப்படுத்துகிறார். பவுல் சொல்லுகிறார், பலவீனப்பட்ட போது, சுகவீனப்பட்ட போது ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கிட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். வேண்டுதல் செய்த போது, பிரச்சனைக்கு நடுவில் வேண்டுதல் செய்த போது தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். அளவிட முடியாத அந்த கிருபை அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. 4 தேவன் எதை தெரியப்படுத்தினார்? இது எல்லாம் பெரிய விஷயங்கள் தான். நேபுகாத்து நேச்சருக்கு கர்த்தர் சொன்ன காரியம் பெரிய விஷயம். அதை கர்த்தர் தானியலுக்கு தெரியப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலான பெரிது. அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு, தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்தினார். தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசு. அந்த கிருபையை தம்முடைய தாசர்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. அவர் நோக்கி மன்றாடுகிற போதெல்லாம் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் நிர்மூலமாதற்கு கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலதோறு புதியவைகளாக இருக்கின்றன என்று நாம் புலம்பல் புஸ்தகம் 3:22-23 வாசிக்கிறோம். அந்த கிருபையை கர்த்தர் காலையில கேட்க பண்ணுகிறார், பார்க்க பண்ணுகிறார். இந்த கிருபை ரொம்ப பெருசு. அந்த கிருபையை நாம் அனுபவிப்பதற்கு, அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அந்த பெரிய கிருபை நமக்கு சொந்தமா. 4, தேவனுடைய ரகசியத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த ரகசியம் ரொம்ப பெரியது என்று எபேசியர் புஸ்தகம் 5:32 வசனம் சொல்லுகிறது. அந்த ரகசியம் ரொம்ப பெருசு. அந்த ரகசியத்தை கர்த்தர் தெரியப்படுத்தினார். அவரை நோக்கி கூப்பிடும் போது, தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி மன்றாடும் போது, வேண்டுதல் செய்த போது பவுலுக்கு கர்த்தர் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை குறித்து, திருச்சபை குறித்து ரகசியங்களை கர்த்தர் பவுலடிகளுக்கு வெளிப்படுத்தினார். எபேசியர் 3:3-6, கொலோசியர் 4:3 வசனம் போன்ற வசனங்களை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவருடைய அந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் அவரை நோக்கி மன்றாடுகிற போது அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த சொப்பனத்துக்கு
அர்த்தம் சொல்றது, சொப்பனதே கர்த்தர் காண்பிச்சு கொடுக்கறது, அதுக்கான அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம்தான். தேவனுடைய கிருபை ரொம்ப பெரிய விஷயம்தான். அவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப பெருசு. அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தன்னையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் அவருக்கு கூப்பிடுறாங்களோ, சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மிகப்பெரியவர். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் எழுதியிருக்குது. இந்த பெரிய தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். நமக்கு தேவனை வெளிப்படுத்துவது அவரை நோக்கி மன்றாடுவது, அவரை நோக்கி ஜெபிப்பது, அவரை நோக்கி நான் பிரார்த்தனை செய்வது. சில வசனங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். மத்தேயு 16:17, அப்போஸ்தலர் 2:22, கலாத்தியர் 1:16, யோவான் 17:6, இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தினார். அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு, இந்த மிகப்பெரிய தேவனையும் தேவனுக்குரிய விஷயங்களையும் நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். மிகப்பெரிய தேவனை நாம் மிக எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனை மிக எளிதாக நாம் ஆராதிக்க முடிகிறது, அவரிடத்துல ஜபம் பண்ண முடிகிறது. எவ்வளவு பெரிய சாக்கியம் இல்லையா? மிகப்பெரும் பாக்கியம் இது. கர்த்தருடைய மக்களாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இன்னும் அதிகமாக தேவனை கிட்டி சேர்வதற்கு நாம் முயற்சிப்போம். அவரை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் உன்னை கெட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஒரு 5 விஷயங்களை நான் சொன்னேன், பெரிய காரியங்கள். நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின சொப்பனங்கள், சொப்பனத்திற்கான அர்த்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், தெரியப்பண்ணினார். தேவனுடைய வார்த்தை ரொம்ப பெருசு, அதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவன் கிருபை ரொம்ப பெருசு, அதை கர்த்தர் தெரியப்படுத்தினார். தேவனுடைய ரகசியம் ரொம்ப பெருசு, கர்த்தர் அதை தெரியப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தன்னையே வெளிப்படுத்தினார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தான் இந்த பாக்கியம். எதுவுமே உங்களுக்கு புரியலையா? கன்ஃபியூஸா இருக்குது, ரொம்ப கலக்கமா இருக்குது, குழப்பமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிம்பிள், யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போங்க, முழங்கால் போடுங்க. உங்களுக்கு பிரச்சனைக்கான காரணம் உங்களுடைய கணவரா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், அல்லது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், அல்லது சம் அதர் பர்சன், யாராவது ஒரு எனிமியா இருக்கலாம், யாரா இருந்துட்டு போட்டோம், முழங்கால் போடுங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவர், நீங்க தான் உதவி செய்யணும் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார், சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். தாவீதுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வந்துச்சோ, எப்போதெல்லாம் கஷ்டம் வந்துச்சோ, அப்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சான். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர்களை பின்தொடரலாமா, போகட்டுமா, வேண்டாமா, அவளை ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்கிறான். 2 சாமுவேல் 5:18 இறுதி வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்படி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது மறைவானவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறார், அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 30 வாசித்து பார்த்தா, சிக்லாக்ல இருக்கிற மக்களை எல்லாம் பிடிச்சிட்டு போன அந்த சத்துருக்களை நான் பின்தொடரலாமா, வெற்றி கிடைக்குமா, அவளை ஒப்பு கொடுப்பீரா, நான் திருப்பி கொண்டு வருவேனா என்றெல்லாம் அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், போடா, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ திருப்பி கொண்டு வருவாய்னு கர்த்தர் சொன்னார். அப்படியே திருப்பி கொண்டு வந்தான். ஆக நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது, தேவனை நோக்கி மன்றாடுகிற போது, அன்பிற்குரியவர்களே, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது, மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியும். தெய்வீக ஆசிர்வாதம், கிருபை, நன்மை, தயவு, இது அத்தனை நமக்கு சொந்தமாகும். ஆக நாம அவரிடத்துல ஜெபிக்கணும், அவருடைய முகத்தை பார்த்து கூப்பிடணும். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிறேங்க நல்ல தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. உங்களுடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே கழிகூர்ந்து மகிழட்டும். தேவனே, கர்த்தாவை துதிக்கிறோம். உமை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மறைவானவைகளை சொல்லிக் கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில மறைஞ்சு கிடக்கிற பிரச்சனைகள், ஒன்றும் புரியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய பிள்ளைகள் கழிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவை கட்டளையிடும் ஆண்டவரே. நீரும் அது பிள்ளைகளோடு பேசும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். எல்லா துதி, கன, மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.